இந்த வங்கி வட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு இடக்கு முடக்காக ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்னது சரி அப்படி கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, ஆதாரம் வைக்கிறது இல்லவோ, என்ன வைக்கணும்? வங்கி வட்டியில வாங்கலாம், இந்த வட்டி வாங்கலாம்னு சொன்னா இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் வாங்கலாம்னு ஆதாரத்தை சொல்லணும், இந்த ஹதீஸ் அடிப்படையில் வாங்கலாம்னு. அதை விட்டு என்ன செய்யறாங்கன்னா, சரி அப்படி சொல்றீங்கல்ல, அப்ப வங்கியில் கணக்கு வைக்காதீங்க, அது மட்டும் என்ன அப்படின்னு ஆரிக்கு என்னது அப்படி நீங்க நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அது வங்கியில் வட்டி இல்லாததான் நடக்கிறது, அதில் கொண்டு உங்க பணத்தை இது கொண்டு போடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு, இப்படி பணத்தை போடுவது நிர்பந்தத்திற்காக போடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அவங்களே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? பணத்தை கொண்டு வங்கியில் அவர்கள் டெபாசிட் பண்ணுகிறார்கள். பண்ணிட்டு என்ன செய்யறாங்க? வீட்டில் வச்சா பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்து நிர்பந்தத்திற்காக வந்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய நிர்பந்தம்லாம் கிடையாது, வீட்டில் வச்சா பாதுகாக்கலாம், யார் உங்களை கட்டாயப்படுத்தினா? நிர்பந்தம்னா ஏதாவது பயங்கரமான ஒரு விளைவு ஏற்படணும். அதனால என்ன செய்யணும்? நீங்க அப்படி நீங்கள் உண்மையாளர்களா இருந்தால், அவர் கேட்கிறா எப்படி நீங்க வங்கி வட்டி வாங்கக்கூடாது என்பதில் உண்மையாளர்களா இருந்தால், வங்கியில கணக்கு நீங்க வைக்க கூடாது, அது மட்டும் என்ன நிர்பந்தம்னு சொல்லி நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய வாதமா இருக்கே தவிர, என்ன வாதம் இல்ல, வாங்கலாங்கிறது ஆதாரம் உடனே காணாம் எதிர்கேள்வி தான் கேட்கிறாங்க. அப்ப அது கணக்கு வைக்காத, இப்ப கணக்கு வைக்க கணக்கு வைக்கிறது தப்பா? அதை நம்ம விளைவிக்கணும். கணக்கு வைக்க கூடாதுங்கிறாங்க, நம்ம வட்டி வாங்க கூடாதுங்கிறோம். வட்டி அடிப்படையில் வச்சு வட்டிக்கும் கொடுக்குறாங்க, வேற வேற விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க. அவங்க சொல்றபடி ஷேர் மார்க்கெட்டு அது இது தொழில்துறை எல்லாத்துலையும் என்ன செய்யறாங்க, அந்த பணத்தை முதலீடு பண்றாங்க. அதெல்லாம் உண்மைதான், அப்படியெல்லாம் பண்ணி பல விதமா அவங்க சம்பாதிக்கிறாங்களே, அதுல வட்டிக்கு தானே விடுறாங்க. நம்ம கொண்டு போய் பணத்தை போட்டோம்னு சொன்னா அதை வட்டிக்கு தான் விடுறாங்க. அப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் நம்முடைய பணத்தை கொண்டு போய் போடலாமா? நிர்பந்தத்துக்கு தான் அது போடுறோமானா, நிர்பந்தமே கிடையாது, சும்மாவே போடலாம். நிர்பந்தத்துக்கெல்லாம் நீங்க போட வேண்டியது இல்லை. நீங்க வட்டி வாங்கலங்கிற நிலையில இருந்தால், அவன் வட்டி லேவாதேவி நடத்துறவன்ட்ட போய் என்ன செய்யலாம், நீங்க உங்களுடைய பணத்தை கொடுத்து வைக்கலாம். இதுல எதை மட்டும் நீங்க பார்க்கணும், நாணயத்தை தான் பார்க்கணும். ஒரு அஞ்சு வேலையும் தொழக்கூடிய ஒரு முஸ்லீமா இருக்கிறாருங்க, நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அஞ்சு வேலையும் தொழக்கூடிய முஸ்லீம், ஒரு நோம்பு விட மாட்டாரு, சுண்ணத்தான அடிப்படையில் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, வாழ்க்கையில கடைப்பிடிப்பாரு, ஆனா கொடுத்தா காசு கொடுத்தா திருப்பி வராது, இப்படி ஒரு ஆள் இருக்காரு. இன்னொருத்தன் வந்து பள்ளியாசு பக்கமும் வரமாட்டான், பள்ளியாசு பக்கம் நோம்பு வைக்க மாட்டான், ஆனா அவன் என்ன பேரு அப்படி நானே அப்படி ஒரு ரோட்ல விட்டு ஒரு வாரத்தை கேட்டக்கூடாதுன்னு என்ன செய்வான், பயப்படுவான். இப்ப நீங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு 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 லட்ச ரூபாய் கொடுத்து வைக்கிறத ஏற்ற கொண்டு கொடுப்பிய, நீ ஏற்ற கொடுப்பிய என்ன, அஞ்சு ஒரு தொழில் ஒரு ஆள் போனாலும் போயிட்டு கொண்டு கொடுப்பியலா? இவன் கொடுத்தா எது எதுக்கு தேர்ந்தெடுக்கிறோமோ அதுக்கு ஃபிட்டான்னு நாங்க பார்க்கணும். தொழுகைக்கு ஜமாத்து இமாமத்து நடத்துறதுக்குன்னு அது ஃபிட்டானு நம்ம பார்க்கலாம். நம்ம காசை கொடுக்கணும் திரும்பி வரணும்னு சொன்னா அது அந்த தகுதி அவனுக்கு இருக்குதான்னு நீங்க பாப்பீங்களா? அதெல்லாம் நீங்க தொழுவ மாட்டேங்கிறான், அவன் அவன் தொழுவுற அளவு ஏன் மத்தில ஏமாத்திட்டு போறாரு அப்படின்னு நம்ம கொடுப்போமா? இந்த பணத்தை கொடுத்து வைப்பதுல வந்து எது ரிட்டர்ன் உறுதியாக இருக்கிறதோ, திரும்பி வருவதற்கு எதுல கேரண்டி அதிகம் இருக்கிறதோ, அந்த வழியைத்தான் நம்ம என்ன செய்வோம், தேர்ந்தெடுக்கிறோம், வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்கிறோம். வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கிற ஆதாரம் ஆயிராது, வாழ்க்கையிலும் தேர்ந்தெடு எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறார்கள். அவங்க இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்காக நானும் எதிர்கேள்வி கேட்டு நான் ஆதாரம் சொல்றது தான். நான் என்ன கேட்கறேன், உங்களுக்கு பேங்க் எல்லாம் விட்டுருங்க, வங்கியெல்லாம் விட்டுருங்க, நீங்களே ஒரு பணத்தை இன்னும் ஒரு ஆட்டை கொடுத்து வைக்க நினைக்கிறீ, எப்படி சூஸ் பண்ணுவீ, அவருடைய தொழுகை இபாதத்தை இதை சூஸ் பண்ணுவீங்களா, அவர் நாணய நேர்மையில எந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்களா? முஸ்லீம் அல்லாத ஒருத்தனா இருந்தா கூட அவன் நேர்மையா இருந்து அவன்கிட்ட கொண்டு கொடுப்போம், இந்த கொடுத்தா மோசம் இல்லை, நானே அப்படி கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சில பேர் பேர் எடுத்திருப்பார்கள். அவங்களுடைய 10 வருஷம் 20 வருஷம் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க நாணய நேர்மைக்கு சில பேர் பேர் எடுத்திருப்பார்கள். சில பேர் வந்து இபாதத்து தீன விஷயத்தில் ரொம்ப நல்லவர்கள் மாதிரி இருப்பார்கள், பண விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நேர்மை நாணயம் இருக்காது. இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார், ரெண்டும் இருக்கிறது. அப்ப நாம எப்படி தேர்ந்தெடுப்போம், எல்லாரும் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், ரிட்டர்ன் கரெக்டா வர கொடுக்க அமானிதமா கொடுத்து வைக்கிறோம், திருப்பி ஒழுங்கா தரணுமா இல்லையா? அவன் வந்து அவன் வேற மாதிரி தப்பான தொழில் செய்யறான், நீ பார்க்க வேண்டியது இல்லை, திருப்பி கொடுத்த எனக்கு திருப்பி கரெக்டா வரணும்னு பாக்குறமா இல்லையா? அந்த அடிப்படையில வந்து இவர்களும் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நிர்பந்தம் இல்லாத நேரத்திலையும் இவர்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட வங்கியை விட்டுட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைக்கிற தேவை ஏற்பட்டா கூட அந்த ஆளை இப்படித்தான் செலக்ட் பண்றாங்க. எப்படி கரெக்டா இருப்பானா, பணத்துல கரெக்டா இருப்பானா, நாணயத்துல கரெக்டா இருப்பானா? இப்ப இதுக்கு வந்து நம்ம சரி, இப்ப நம்ம வங்கியில கொண்டே வைக்கிறோம், அவங்க வந்து அவங்களுடைய தொழில் என்ன, வட்டி அடிப்படையில் அவங்களும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற வகையான காரியங்களில் ஈடுபடுறாங்க. அப்படியான ஒரு இடத்துல பணத்துக்கு பாதுகாப்புங்கிறது தான் கொண்டு வைக்கிறோம். ஒரு நபர்கிட்ட கொடுத்தா இல்லைன்னு சொல்லிடுவான், ஒரு வங்கியில் கொடுத்தா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நபர்கிட்ட கொண்டே கொடுத்து வைக்கலாம், நபர் இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ண முடியும், உங்களால் போச்சு கணா போச்சு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடுவான்.
இது காண போனா கூட அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு கவர்மெண்டோ ஒரு பெரிய நிறுவனங்களோ இருக்கும் பொழுது ஒரு அதிகபட்சமாக இழக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. திவாலா போனா மட்டும்தான், அது ரொம்ப 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 ரேர். மனுஷன் திவாலா போறது, திவாலா போய்விட்டதாக பொய் சொல்வது அதிகம். திவாலாவும் போயிருவான், திவாலா போகாம என்ன செய்வான், 2 லட்சம் ரூபாய் கொடுத்துறாங்க இதோட அமைக்கிட்டு ஓடிட வேண்டியதாண்டு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டுவான். அப்படி போறதுல அதிகமா இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு வகையில வந்து நமக்கு சேஃப்டி எது என்று கேட்டால், பணத்தை பாதுகாப்பதற்கு வங்கியில கொண்டே வைப்பது வட்டி வேணாம் எனக்கு என்று சொல்லிவிட்டு கொடுத்த காசை வந்து பத்திரமா திருப்பி வாங்குறதா இருந்தா அதுதான் நமக்கு பாதுகாப்புங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். மார்க்கம் இதை பத்தி என்ன சொல்லுது? அவன் வட்டி வாங்குறாங்க நிர்பந்தத்துக்கு தான் போய் போடணும். நிர்பந்தம்லாம் கிடையாது, சாதாரணமா நீங்க போடலாம். சாதாரணமா என்ன சொல்ல, உங்க பணத்தை கொண்டே ஒரு உறுத்தலும் இல்லாம போடலாம். எப்படி போடலாம்னு கேட்டா, குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது சூராவுல 75வது வசனத்துல சொல்றான். இந்த வசனத்தை வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏற்கனவே வாசித்தும் காட்டியிருக்கிறோம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமின் அகலில் கிதாபி, அகல கிதாபுகள், வேதமுடையவர்கள். இங்க சொல்றது வந்து யகுதிகள் அல்லாஹ் சொல்றான், அன்னைக்கு இருந்த யூதர்களை சொல்றான். வேதமுடையவர்கள் சிலர் இருக்கிறார்கள், மண் இன் தமன்ஹும் கிந்தாரின், ஒரு குவியலையே நீ கொண்டு போய் அமானிதமாக அவர்கள்ட்ட கொடுத்து வைத்தால், நீ கொடுத்து வைத்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றான், அவங்கள்ட்ட போய் ஒரு குவியலையே நீ அமானிதமாக கொடுத்து வைத்தால் அத்திகி இலைக்க கரெக்டா திருப்பி தருவாங்க. அகல கிதாபுல சில பேர் இருக்கிறார்கள், அவங்க என்ன செய்வாங்க, நீ கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒரு குவியலை கொண்டு நீ கொடுத்து வச்சா கூட அப்படியே கரெக்டா ரிட்டர்ன் தருவார்கள். ஒமின்ஹும், அவர்கள் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், இன் தமன்ஹு பிதீனாரின், ஒரே ஒரு தங்க காசை கொண்டு நீ கொடுத்து வச்சாலும் லாயு அத்திகி இலைக்க திருப்பி தரமாட்டாங்க. ஒரு குவியல் மனுஷனை பரட்டி விட்டுருங்க, 5 ரூபாயில நாணயமா இருக்கிறோம், 5 லட்சத்துல நாணயமா இருக்க மாட்டான். உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 5 ரூபாயும் கரெக்டா கொடுத்துருவோம். 5 ரூபாய் பெருசா எடுத்து என்ன செய்ய போறோம், 5 ரூபாய் எடுத்து வீடு கட்டிட போறோமா, 5 ரூபாய் வாங்கி பங்களா கட்டிட்டு போறோமா, என்ன செய்வான், என் ஒரு 500 ரூபாய் கொடுத்து வைக்கிறேன்னு வைங்களா, நான் கிட்ட தந்துடுவேன். ஏன், இந்த 500 ரூபாயில பெருசா நான் சாதிக்க போறது ஒண்ணும் கிடையாது. ஒரு 50 லட்சம் ரூபாய் என்ற கொடுத்து வச்சா அமுக்குனா பெரிய லெவலுக்கு நான் போயிடுவேன். 50 லட்சத்தை அமுக்குனா என்ன செய்வேன், என்னுடைய ரேஞ்சை மாறிக்கிறமா இல்லையா. அப்ப மனிதர்கள் நாணயம் எங்க இருப்பான்னு கேட்டா அற்பத்தில் நாணயமா இருப்பாங்க. அற்பமான தொகைகள் என்ன செய்வான், நிறைய பேரு நாணயமா இருப்பான். பெரிய தொகை வந்தவன தான் நல்லவன் அப்படி பிறகுவான். தொகை பெருசா இருக்கு, இதோட அமுக்கணும்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும், இன்னையோட சுட்டு போயிட்டோம்னா நம்ம லைஃபே வேற மாதிரி போயிருமே, வேற ஊர்ல வேற பேரை வச்சுக்கிட்டு வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் நல்லா சொல்லி காட்டுறான். அகல கிதாபுகள்ல சில பேர் நாணயத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான். அகல கிதாபுகள்ல சில பேர் இருக்கிறார்கள், ஒரு குவியலை அவர்கள் அமானிதமாக வாங்கிடலான்னு அல்லாஹ் சொல்லல, ஒரு குவியலை நீ முகமதே நீ அவர்கள்ட்ட அமானிதமாக கொடுத்தால் திருப்பி தந்துருவாங்க. கொடுக்கலான்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் இப்படி சொன்ன என்ன அர்த்தம், அமானிதமாக அவர்கிட்ட கொடுத்தீர்களேயானால் அவர்கள் உன்ட்ட கரெக்டா தந்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்களும் அந்த மக்கள்கிட்ட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன அற்பமான ஒரு தீனாரை ஒரு தங்க காசு நீ கொடுத்தாலும் உனக்கு திருப்பி தரமாட்டாங்க. இந்த மாதிரி 2 குரூப் அங்க இருக்கிறாங்க என்று அல்லாஹ் வந்து வித்தியாசப்படுத்துறான. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவனுடைய தொழில் என்ன, யார பத்தி அல்லாஹ் சொல்றான், அவனுடைய தொழில் என்ன, எதுக்கு சபிக்கப்பட்டான், ரிபா, இவர்கள் வட்டி சாப்பிட்ட காரணத்தினால் இறைவனுடைய சாபத்திற்குரியவர்களாக ஆனார்கள் என்று எந்த சமுதாயத்தை அல்லாஹ் சொல்கிறானோ அந்த சமுதாயத்தில் நாணயமிக்கவர்கள் இருந்தார்கள், நீ நாணயமா நம்பி ஒப்படைக்கலாம் அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிகள் நாயகமே கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கலாமா, நீ நம்பி ஒப்படைச்சா கரெக்டா திருப்பி தந்துருவாங்க அப்படின்னு நல்லா உதாரணம் காட்டுறா. ஹராமுக்கு உதாரணம் காட்டுவான், அனுமதிக்கப்பட்டதான் ஒரு எக்ஸாம்பிளா கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அனுமதிக்கப்படாத ஒரு ஹராம என்ன செய்ய மாட்டான், உதாரணமா சொல்லவே மாட்டான். நீ அவன்கிட்ட கொடுத்தா கரெக்டா தந்துருவாங்க, இருந்தாலும் நீ கொடுத்துடாதுன்னு நல்லா சொல்லல, அது சிலாயித்தான் சொல்றான். அவங்களுடைய நாணயம் நேர்மை என்ன செய்யறான், ஒரு சாராரை புகழ்ந்தும் இன்னொரு சாராரை இகழ்ந்தும் சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்ப இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கொடுக்கறத கரெக்டா ரிட்டர்ன் பண்றான்னு சொன்னா அவன் செய்யற தொழில நீ பார்க்க தேவையில்லை, நீ கொடுத்த நீ வாங்க போற, அவ்வளவுதான். இவன் இவன் வட்டி தான் பண்ணிட்டு இருந்தான். யாரை பத்தி எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறானோ அவனுடைய மொத்த தொழில் என்ன, வட்டி தான் அவனுடைய தொழில். அப்ப வட்டி தொழில் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்துல நீ கொடுத்தா கரெக்டா திருப்பி தந்துருவாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க, நாணயமான ஆட்கள் இருக்கிறாங்க, நல்லா சொன்னால் அவர்கள்ட்ட செக்யூரிட்டி கொண்டு வைக்கலாம். அப்ப நமக்கு என்ன வரக்கூடாது, நம்ம கொடுத்துருவாய அவன் வட்டிக்கு ரோட்டேஷன் பண்ண என்ன பண்ண, உனக்கு என்ன அல்ல அனுமதிச்ச ஒன்றுல நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஒரு கிராஸ் எதுக்குன்னு அல்ல அனுமதிக்காட்டி இந்த மாதிரி சந்தேகம் நமக்கு வரலாம்.
அல்லாஹ் இன்னைக்கு கொடுக்கலாம்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான்னு சொன்னா அதோட விட்டுட்டு போயிடணுமே தவிர, அதுக்கு மேல போனா அல்லாஹ் அனுமதிச்சு நம்ம தடை செஞ்ச குற்றமா ஆகிவிடும். அதனால வங்கிகள்ல நீங்க தாராளமா என்ன செய்யலாம், உங்களுடைய அக்கௌண்ட்கள் அழகாக ஒரு உறுத்தலும் இல்லாமல் நீங்க துவக்கலாம். எப்படி துவக்கணும், எங்களுக்கு வட்டி வேண்டாம், நீ போட்டா போட்டு தொலைஞ்சிட்டு போய் எனக்கு நான் வட்டி அசல மட்டும் நான் வாங்கினதோட நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம், நம்ம ஒரு டைரி போட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியதான். நம்ம ஒரு டைரியை போட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டைரி பாஸ்புக் அந்த காலத்தில் குடிப்போம் எல்லாம் கிடையாது. முந்திலாம் என்ன செய்வாங்க, ஒரு பாஸ்புக்கே கொடுப்பாங்க, அதுலேயே நமக்கு தெரியும் போட்டது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனு சொல்லி. இப்போ பாஸ்புக்கு காலமெல்லாம் மலை ஏறி போச்சு, நம்மளாம் என்ன செஞ்சுக்க வேண்டியது, ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கணும், ஸ்டேட்மெண்ட் செலவில் ஒழுங்காக கிடைக்காது. அதனால் நம்மளே ஒரு டைரியை போட்டு என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் வட்டி என்னென்ன போட்டிருக்கோ அதை அதை வந்து நம்ம கிளைம் பண்ணாமல் விட்டுடலாம், அதை வாங்காமல் விட்டுடலாம். இப்போ இந்த இந்த வசனம் அந்த கருத்தை உங்களுக்கு சொல்லுதா இல்லையா? அது நீ எப்படி அக்கௌண்ட் மட்டும் எப்படி ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கலாம், ஏன் அதெல்லாம் பாதுகாப்பு இருக்கு, எங்கே கொடுத்தா திருப்பி வராத. வங்கியில் கொடுத்தால் மாத்திரம்தான் என்னுடைய காசு 50 லட்சம் ரூபாய் கொண்டு பேங்கில் போட்டுட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடுவானே, அவனு ஆசை வந்து வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவானே. எல்லாம் ரெக்கார்டு பக்கா வரமோ, அவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும், அவனுக்கு மேலே ஒரு சக்தி இருந்து அவனை கண்காணிக்கிறது. அப்படிலாம் மக்களை சுருட்டிட்டு போனால் மக்களில் பெரிய புரட்சி ஏற்படுறோம். தனி நபர் சுருட்டினா என்ன புரட்சி ஏற்படும், அவனை என்ன கவர்மெண்ட் போய் கண்காணிக்கும். அப்போ நம்ம என்னது பார்க்குறோம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணம் வீட்டில் வைக்க முடியலை, பாதுகாப்பாக வைக்க முடியலை. பாதுகாப்பான வீடாக இருந்தால் கூட நம்ம நாட்டில் போடப்பட்டிருக்கிற சட்டத்தின் காரணமாக இவ்வளோ கேஸ் வச்சுக்கிற கூடாதுலாம் இருக்குது. உங்கள் வீட்டில் வந்து நீ வாட்டுக்கு 50 கோடி ரூபாய் வீட்டில் கேஷாக வச்சுக்கிற முடியுமா, அப்படி ஏன் வச்சுக்கிட்டேன்னு அதுக்கு ஒரு கேள்விலாம் வரும். அப்போ வேற மாதிரி தான் அதை என்ன செய்ய வேண்டியிருக்கு, வைக்க வேண்டியிருக்கு. அப்போ அது வங்கியில் இருந்தால் ஒரு அந்த அந்த கேள்வியும் தப்பிச்சுக்கலாம். பாதுகாப்பு பாதுகாப்புமாச்சு, ரிட்டர்ன் கரெக்டாக திருப்பி வர்றது கண்டிப்பாக நமக்கு திருப்பி வருவதற்கு வந்து உத்தரவாதம் அதிகம் இருக்கிறது. 100% உத்தரவாதம் இதுலையும் கிடையாதுங்க, எல்லாம் எல்லாம் நினச்சா பட்டி விட்டு போயிடலாம், அம்புட்டு வங்கி அமெரிக்க வங்கி பரட்டின மாதிரி நினைஞ்சிடலாம், எல்லாம் நினச்சா திவாலி ஆகிட்டு போயிடலாம். 100% இதுலையும் கிடையாது, கூடுதல் இருக்கா இல்லையா. ஒரு நபரை நம்புறதை விட, ஒரு இயக்கத்தை நம்புறதை விட, ஒரு சங்கத்தை நம்புறதை விட, ஒரு வங்கியை நம்புறதுல கூடுதல் உத்தரவாதம் இருக்கா இல்லையா. இதுல ஏமாறுறதை விட அதுல கம்மியா தானே ஏமாற முடியும். அந்த ஒரு அடிப்படையில வங்கியில போட்டு வந்த அவங்க என்ன தொழில் பண்றாங்க அதெல்லாம் நீ பார்க்க வேண்டியதில்லை. நீங்க கொண்டு வைக்கிறதுக்கு ஏன் பணத்தை அமானிதமா ஒப்படைக்கிற, அவன் திருப்பி தருவான், அது அல்ல அனுமதிக்கிறான் குரான்ல. இதுல எந்த விதமான பாவம் செய்யறவங்கிற ஒருத்தர் யாருக்கும் தேவையே கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, இன்னொரு ஹதீஸ் கூட இதுக்கு ஆதாரமா இருக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, வாங்கக்கூடாதுங்க வங்கியில அக்கௌண்ட் வைக்கலாமான்னு கேட்கறேன், அதுக்கு தான் இது. வட்டி வாங்கக்கூடாதுங்கிறீங்கல்ல, வாங்கக்கூடாது வங்கியில் அக்கௌண்ட் வைக்காதுன்னு சொல்லி பார்ப்போம், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு தைரியம் இருக்குன்னு, அல்ல அனுமதி செய்யறதுக்கு எதுக்கு தைரியம், சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடலாமே. அல்ல அனுமதிச்சிருக்கிறான், அல்லாவுடைய ரசூல் அனுமதிக்கிறாங்க. எப்படி அனுமதிக்கிறாங்க, இதில் பாருங்க. ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இல்லை அத்தசத்த கண்ணபி சதக்கத்தின், ஒரு மனிதர் வந்து ரசூலை சொல்கிறாங்க, ஒரு மனிதர் செஞ்ச எனக்கண்ணு கூடாது, ஒரு மனிதருக்கு நடந்து ரசூலை சொல்லி காட்டுறாங்க. ரசூல்லா வாயிலிருந்து வந்ததுனால அது அதிசய அதில் ஒரு அங்கீகாரம் வருது. அது சொல்றாங்கன்னா, கடந்த காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா ஒரு நியத்து வச்சார், ஒரு மனசுல ஒரு முடிவு செஞ்சார். என்ன முடிவு செஞ்சார்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு தர்மம் ஒன்று செய்யணும், அல்லாவுக்காண்டி என்ன செய்யணும், நல்ல ஒரு தர்மம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் அந்த தர்மத்தை எடுத்துட்டு போறார். ஒரு வயோ தங்கம்மா என்னமோ எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாரு, அந்த தர்மத்தை கொண்டுட்டு போறார். போனா தப்புல ஒருத்தன் வர்றான், அவன் கிட்ட கொடுத்துட்டார், இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் யாருன்னா திருடான், அவன் யாரு திருட்டு தொழில் பண்ணக்கூடியவன். அப்புறம் ஊர் பூரா பேசுறாங்க, தர்மம் செய்யறேன் போய் திருட்டு பயில்ட்டு கொடுத்துருக்கான் இவன்லாம், என்ன தர்மம் செஞ்சிருக்கான், தர்மம் செய்யறது கிளம்பி போய் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரு ஏழை பாலையை கொடுக்கறத விட்டு நினைச்சிட்டான் இவன், ஒரு திருட்டு பயில கொண்டே கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ஊர் பூரா பேசிக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட கொடுத்துருக்காரு, இருந்தாலே ஊரை வந்து திருட்டு கொடுத்துருக்கிறார். எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா, ஒரு திருடன் கையில கொண்டே கொடுத்து விட்டார். காலையில மக்கள்லாம் பேசிக் கொள்கிறார்கள், துசுத்தி காலா சாரிக்கின், திருட்டு பயிலுக்கு தர்மம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு பேசிக் கொள்கிறார்கள். இதுல என்ன வழங்குது, இந்த மனிதர் கொண்டு போன தர்மத்தை திருடன் என்று எல்லாருக்கும் தெரியுமே, அந்த மாதிரி பேர் எடுத்த ஒருத்தன் கூட விட்டாரு கொடுத்து விட்டாரு. இப்படி பேசினோட இவர் காதுக்கு வருது, இந்த என்ன பண்றாரு, அல்லாஹும் லக்கல்ஹம் யா உனக்கே இல்லா புகழும், எது சொல்றாரு, சரி இந்த மாதிரி போயிடுச்சு நல்ல அல்ட்ரம கொடுப்போம், ஒன்னு மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாரு, நாளைக்கு ஆச்சும் ஒரு தர்மத்தை செஞ்சிருவோம், இது திருட்டு பயில கொடுத்து வேஸ்டா போச்சு. ஊர் பூரா பேசிக்கிறாங்க, இறைவா நீ தான் அப்படி ஆக்கிவிட்ட உனக்கே இல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல அத்தசத்த கண்ணபி சதகத்தின், நாளைக்காச்சும் ஒரு நல்ல ஆல்ட்டம் கூட என்ன செய்யணும்னா சதக தர்மம் செய்ய போறேன், இந்த மாதிரி மிஸ்டேக் வராம நல்ல முறையில் செய்ய போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணிட்டு அதை கொண்டு போறாரு. கொண்டு போனா ஏதாவது ஒரு பொம்பளை வர்றான், அங்க ஒன்று வசிக்க மாட்டார்,
பொம்பளை திருட மாட்டாங்க பெரும்பாலும், பிக் பேட்டு கொள்ளக்காரன் ஆம்பளைலாம் பொம்பளை கொள்ளக்காரன் இருக்க மாட்டாங்க. இப்ப மயக்க மருந்து இல்ல வர்றாங்க, இப்ப நிறைய மயக்க மருந்து கொடுத்து ட்ரெயின் குள்ள பொம்பளை வர்றாங்க. பெரும்பாலும் கதை உடைச்சிட்டு போறது, ஜன்னல் உடைச்சிட்டு போறது, இந்த பீரோ பிள்ளைங்க எல்லாம் யாரும் கிடையாது, பெண்கள் இருக்க மாட்டாங்க. அவர் என்ன அந்த காலத்தில் இதுல மயக்க மருந்து எல்லாம் இல்லை இல்ல, அவர் நினைச்சிட்டாரு பொம்பளை தாங்க திருட போறாங்கன்னு கொடுத்துட்டாரு. கொடுத்தா அவ யாருன்னா விபச்சார தொழில் பண்றவ, அது ஊர் எரிஞ்சது. அடுத்த நாள் ஊர் போறான், பைத்தியக்காரன் தர்மம் செய்யறன்னு போய்கிட்டு இந்த மாதிரி விபச்சாரத்தை தொழிலா பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட கொண்டே கொடுத்துருக்கிறான் என்றாலும் மனுஷனா தர்மம் அப்படின்னு ஊர்லாம் என்ன செய்யறாங்க, பேசிக்கிறாங்க. பேசணும்னு என்ன செய்யறாரு, அப்படி ஒரு பசுபகு ஊர் புறம் பேசுதான். ஊர் புறம் பேசுனா அர்த்தம் ஊரை விஞ்சே ஒரு விபச்சாரியா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொண்டு ரெண்டாவது நாள் கொடுத்து விட்டாரு. மறுபடியும் அலஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு நாளைக்காச்சும் ஒரு நல்ல ஆள்கிட்ட கொடுப்போம். மறு ஒரு தர்மம் தான் செய்ய நினைச்சாரு, ரெண்டும் வந்து மிஸ்டேக்கா போனோம், மிஸ்டேக் நினைச்சுட்டு நினைச்சாரு. மூணாவதா நம்ம அந்த மாதிரி நல்ல ஆள் கொடுப்போமே சொல்லிட்டு மறு தர்மத்தை எடுத்துக்கிட்டு மறுநாள் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தவன என்ன ஆச்சுன்னா, ஏதாவது வர்றாரு இந்த அம்மா வச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஆள் என்ன பணக்காரன், அவனே தர்மம் செய்ய கடமைப்பட்டாள், வாங்க கடமைப்பட்டாலும் கிடையாது. அந்த யாரையில கொடுத்து கொடுத்தாரோ அந்த ஆள் செல்வந்தன், செல்வந்தன் கொடுத்து பிசாம வந்துட்டாரு. ஊர்லாம் பேசிக்கிறாங்க, அந்த ஆள் தர்மம் செய்ய கடமைப்பட்டாலு, வசதியான கூட தர்மம் செய்யறேன்னு போய்கிட்டு ஒரு பணக்காரன் தான் அவனுக்கு கிடைச்சா, ஒரு ஏழை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. ஊர் புறான் ஊரடைஞ்ச பணக்காரன் இருக்கான், எல்லாமே ஊரடைஞ்ச கேஸ் மூணுமே. அப்ப அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டாரு. வந்தவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது வந்து அவருக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவருக்கு வந்து சொல்றான் வானவர்கள் மூலமா, அது மறுமையில மௌத்துக்கு பிறகு சொல்லப்பட்டுச்சா அப்படின்னு தெரியல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரிடத்துல வானவர்கள் வந்தார்கள், வந்தார்கள் உலகத்துல வந்தார்களா அல்ல மௌத்துக்கு பிறகு அங்க வச்சு சொல்லுவாங்கல்ல விசாரணை என்பது, அப்ப சொன்னாங்களான்னு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மலக்குகள் எல்லாம் சொல்றாங்க, அம்மா சதக்கத்துக்கும் அலா சாரிக்கின், நீ திருடனுக்கு சதக்கா கொடுத்த, திருடனுக்கு கொடுத்தா என்ன செய்வான், அவன் அவனுக்கு அதை திருட்ட ஊக்குவிக்கிறதா இது ஆகாது, நீ வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டா அவன் வந்து இதன் மூலமாக திருட்டுல இருந்து என்ன செய்யலாம், விடுபடுறது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அப்படி கவலைப்படாது, நீ கொடுத்துருக்கல திருடனுக்கு கொடுத்த உடனே நீ இந்த திருட்டுக்கா துணை செஞ்ச, அவன் திருட திருட்டு போறான் அதை பத்தி பிரச்சனை இல்ல. அவன் திருட்டு தொழில இருந்து விட்டு ஒரு நல்ல சுயமரியாதை உள்ள ஒரு மனசா நான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ கவலைப்படாதப்பா. நீ ஒரு விபச்சாரி கொடுத்திய, அது கூட நீ தப்பு கிடையாது. ஏன்னா அதுல இருந்து நாளைக்கு என்ன செய்யலாம், விபச்சாரம் பண்ணாமலே மக்கள் தர ரெடியா இருக்கும்போது நம்ம எதுக்கு விபச்சாரம் பண்ணி சம்பாதிக்கணும்னு அவன் கூட அந்த தொழில இருந்து என்ன செய்யலாம், விட்டு விலகிடலாம். நீ செல்வந்தனை கொடுத்தீங்கல அதுவும் வீணா போகலப்பா. ஏன் வீணா போகல, அவனுக்கு நாளைக்கு வைக்கப்பட்டு இந்த மாதிரி நம்ம காசு வச்சு கொடுக்க மாட்டேங்கிறம, எவ்வளவு பேருக்கு தர்றாங்க நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலாம், நாளைக்கு அவன் கூட நல்லவன் நான் மாறிக்கிறலாம். நீ செஞ்ச எல்லாமே சரிதான், நீ செஞ்ச ஒண்ணு ஒரு தர்மம் செஞ்ச நீ போது, நீ என்னமோ தப்பு செஞ்ச நினைச்சிட்டு என்ன செய்யற, திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இது கரெக்ட் தான், முதல் செஞ்சேன் சரிதான், ரெண்டாவது நீ செஞ்சேன் சரிதான், மூணாவது செஞ்சேன் சரிதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, நம்ம கொண்டே தர்மம் கொடுக்கணுமா, அவன் என்ன பண்றான், உனக்கு தேவையே கிடையாது விளங்குதா, அந்த மாதிரி பொம்பளை கொடுத்துடுறா அப்படின்னு நம்ம நினைக்குவோம். அந்த மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வர தேவை, அவன் என்ன செய்யறாங்கிற சிந்தனை உங்களுக்கு வர தேவையில்லை. தர்மத்துக்கு கொடுத்து வாங்குறது என்ன இருக்குது, தர்மண்டா அவனுக்கு சொந்தமா போயிடுது, தர்மண்டா அவனுக்கு சொந்தமாக்குறது, இது அமானிதங்கிறது கொடுத்துட்டு வாங்க போறது. அப்ப இந்த பார்வை நமக்கு வேணாம், அவன் என்ன செஞ்சு செஞ்சுட்டு போறாங்க, நீங்க கொடுக்குறீங்க கொடுத்தது திருப்பி வாங்குறீங்க, ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு லட்சம் ரூபாய் தான் வாங்கிக்க போறீங்க, ஒரு செக்யூரிட்டிக்காக தான் நீங்க கொடுக்குறீங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த பார்வை நமக்கு வர தேவையில்லை. வங்கியில் அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு வந்து மார்க் அடிப்படையில் எந்த விதமான உறுத்தலும் நமக்கு இருக்க வேண்டாம். 3:75 வசனத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் யகூதிகள் வந்து என்ன செஞ்சாங்க, அடமானத்துக்கு பொருள்களை வாங்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சாங்களா இல்லையா, அதை வறுமைக்கு நம்ம சொன்னமா இல்லையா, கொஞ்சம் மரக்கால் கோதுமைக்காக வேண்டி அவங்களுடைய இந்த கவசத்தை அடமானம் வைத்து விட்டு, வட்டிக்கு வைக்கல அடமான செக்யூரிட்டி வைத்து விட்டு மீட்காமலே போய்விட்டாங்கன்னு வருது. அப்ப யகூதி அங்க அடமானம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அடமானமா வாங்குறது இந்த கவசமா இருக்கிறதுனால அதுல பிரச்சனை இல்லை, ரொட்டேஷன் பண்ணக்கூடிய பணமா இருந்தா அதையும் வாங்கிட்டு கொடுப்பாரா இல்லையா, தங்க காசு வாங்கிட்டு கொடுப்பாரு, வெள்ளி காசு வாங்கிட்டு கொடுப்பாரு. அவருக்கு முடியும் அவங்க மக்கள் ரசூல்லா அடமானம் வச்சது பார்த்துட்டு எல்லாரும் அடமானம் வைப்பாங்களா இல்லையா, அவர் என்ன செய்வார், அதை வட்டி கொடுவார்ல, அவர்கிட்ட 10,000 பேர் 1,000 தீனார் கொண்டே கொடுத்துட்டாங்க அடமானம் வச்சுட்டு, என்ன செய்யறாங்க ஏதோ கோதுமை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன செய்வாரு, என்ன வேணாலும் செய்வாரு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, நமக்கு தேவன அடமானம் வச்சிட்டோமா, காசு நம்ம கொடுக்குற காசை கொடுக்குறோம், ஜாமானம் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்ப அடமானம் என்பது வந்து அந்த கவசத்தை தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எது வேணாலும் கொடுக்கலாம், ஆட்டு அடமானம் கொடுக்கலாம், மாட்டு அடமானம் கொடுக்கலாம், கொஞ்சம் வெள்ளி காசு கொண்டு அடமானம் கொடுக்கலாம், தங்க காசு அடமானமா வச்சுக்கிட்டு நீ கோதுமையத்தா, நான் பின்னாடி அந்த கோதுமையை தந்துபிட்டு தங்க காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறோம்.
அந்த தங்க காசு அவன் ரொட்டேஷன்ல விட்டான்னா அவன் வட்டி கொடுத்து சம்பாரிச்சான், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அடமானன்னு வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம கொடுக்கும்போது கரெக்டா தர்றானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவன் அந்த யூதர்கிட்ட அடமானம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ரசூல்லா வச்சாங்கன்னா அந்த உம்மத்துக்கு என்ன மெசேஜ் போவோம்? அடமானம் நம்மளும் வைக்கலாம். ரசூல்லா வச்சிருந்தா என்ன மக்கள் என்ன வாங்கியிருப்பாங்க? அப்ப அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் இது புகாரில 2068 அந்த ஹதீஸ் சொன்னல, முதல் சொன்ன ஹதீஸ் மூணு பேருக்கு தர்மம் செஞ்சது. அது புகாரியில 1421 ஹதீஸாக இருக்கிறது. மூன்று பேருக்கு தர்மம் செய்யப்பட்டு தப்பா போய் அந்த அந்த சம்பவத்துக்கு வந்து 1421 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கவசத்தை அடமானம் வச்ச ஹதீஸ் வந்து புகாரியில 2068 ஹதீஸாகவும் 2069 2096 2200 இதுல எல்லாம் இருக்கிறதுனால வங்கியிலிருந்து வட்டி வாங்கக்கூடாது என்பது தனி, வங்கியில நம்ம பணத்தை போட்டு வைப்பது என்பது தனி, அதை வாங்குவதற்கு அப்படி நம்ம பயப்பட வேண்டும், இதை போடுவதற்கு எந்த பயமும் இல்லாமல் போட வேண்டும். அதை வாங்குறதுக்கு எவ்வளவு அஞ்சுறோமோ அந்த அளவுக்கு அஞ்சுங்க. வட்டி வாங்கக்கூடாதுக்காக வேண்டி கொண்டை போட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்யல, பாவம் செய்யறோமோ, துணை செய்யறோமோ, தப்பு செய்யறோமோ, நமக்கு குஷ்டமாயிருமோ, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. வழங்குதா? நீங்க அதான் சேஃப்டி, நம்ம பணத்துக்கு பாதுகாப்பு என்று சொன்னால் அதுல கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பணங்களை போட்டு வைக்கலாம். இது ஒரு விஷயமாச்சு. அப்ப என்ன இல்ல, இது மட்டும் போடலாமான்னு கேக்குறாங்கல்ல, அவங்க குர்ஆனுக்கு மாற்றமாக ஆர்குமெண்ட் பண்றாங்க.